வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது தமிழ் பாடம். தமிழ் பாடத்துல உயர்திணை பார்க்க போறோம். சரியா, உயர்திணையில அதுக்கான எடுத்துக்காட்டுகள் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டும் பார்க்கலாம். உயர்திணையில ஆண் பால் பெண் பால் அது மட்டும்தான். சரியா, உயர்திணையில உள்ளபடி இருக்கக்கூடிய ஆண் பாலும் பெண் பாலும் மட்டும் நம்ம பார்க்க போறோம். சரியா, என்னென்னப்பா ஆண் பால் அடுத்தது பெண் பால் கவனிங்க. ஆண் பால் பெண் பால் என்ன பார்க்க போறோம்? முதல் ஆண் பால், இரண்டாவது பெண் பால். ஆண் பால் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆணை குறிக்கிறது ஆண் பால். சரியா, பெண்ணை குறிக்கிறது பெண் பால். புரிஞ்சுதா? ஆணை குறிக்கிறது ஆண் பால், பெண்ணை குறிப்பது பெண் பால். புரிஞ்சுதா? சரி, இப்ப இதுக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகள்லாம் இப்ப பார்க்கலாம். மன்னன் வந்து ஆனா பெண்ணா? முதல் அதை பார்க்கணும். நம்ம கொடுத்துருப்பது ஆனா பெண்ணா அப்படின்னு பார்க்கணும். ஆண் அப்படின்னா அது ஆண் பால், ஆண்னா என்னது ஆண் பால் சொன்னா ஆணை குறிக்கிறது ஆண் பால்னு சொன்னா அப்ப இது ஆனா பெண்ணா? மன்னன். ஓகேவா? மன்னன் அப்படின்னா யார குறிக்குது? ஒரு ஆணை குறிக்கிறது. சரியா, ஆனா பெண்ணா? மன்னன் அப்படின்னா ஆணை தான் குறிக்கிறது. ராணி அப்படின்னா தான் பெண்ணை குறிக்கும் இல்லையா? அப்ப மன்னன் அப்படின்றது என்னது? ஆண் பால். என்னப்பா? ஆண் பால். பாருங்க, இந்த ஆண் பால் என்ன ஸ்பெல்லிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆ இன் பா இரு ஆண் பால். அடுத்து பெண் பால்னா ஒத்த சொல்லி கொம்பு போட்டு போட்டோன்னா என்னது? பே இன் மூணு சொல்லி இன், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணு சொல்லி இன் பா இரு பெண் பால். ஆண் பால் பெண் பால், அதுக்கு எடுத்துக்காட்டு மன்னன். மன்னன் யாரு? என்னது? ஆண் பால். ஆண் பாலா பெண் பாலா? மன்னன் அப்படின்றது மன்னன் அப்படின்றது ஆண் பால். என்னப்பா? ஆண் பால். அடுத்தது மங்கை. மங்கை மங்கை அப்படின்றது ஆண் பாலா பெண் பாலா? ஆணை குறிக்கக்கூடிய சொல்லா பெண்ணை குறிக்கக்கூடிய சொல்லா இது மங்கை? மங்கை என்பது பெண்ணை குறிக்கக்கூடியது. அப்ப இது என்ன பாலா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். கரெக்ட், பெண் பால். என்னது? என்னப்பா? பெண் பால். என்னப்பா? பெண் பால். பாருங்க, மன்னன் ஆண் பால், ஆண் பால் மங்கை பெண் பால். மன்னன் அடுத்தது என்னது? மங்கை. அடுத்தது அண்ணன். அண்ணன் இது வந்து ஆணை குறிக்கக்கூடிய சொல்லா பெண்ணை குறிக்கக்கூடிய சொல்லா? ஆணை குறிக்கக்கூடியதா பெண்ணை குறிக்கக்கூடியதா? ஆண் பிள்ளை குறிக்கக்கூடியது இல்லையா? அண்ணன் தம்பி தங்கை. அண்ணன் தம்பி தங்கையில இருப்பாங்க இல்ல? அண்ணன் அப்படின்றது ஒரு ஆணை குறிக்கக்கூடியது. அதனால என்னப்பா? அதுக்கான
எடுத்துக்காட்டு நான் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டிங்களா? சரி, இப்போ நாம் அடுத்தது மேலும் சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? தோழி, நண்பன், முருகன், மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.